Hi friends, welcome to our channel Cook with Hames. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரவா கேசரி. இத பிகினர்ஸ் கூட எப்படி பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனே உடனே கிடைக்குங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். கேசரி செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 1 கப் ரவை, 1/2 கப் நெய், 2 கப் சக்கரை, முந்திரி ஒரு 10, திராட்சை 10, ஏலக்காய் 4, உப்பு சிறிதளவு, தண்ணி 3/2 கப். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணியிருக்கோமோ ரவையை அதே கப்பில் 3 1/2 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சு முதல்ல சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த தண்ணியிலே நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ சூடு பண்ணுறேன். இது ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம வானலில் கேசரியை செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இது ஒரு கல்கத்தா கடாய், இது அடி கனமானது. அதில் நெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் இப்போ ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டிருக்கேன், அது லேசாக செவந்துருச்சு. அதில் இப்போ திராட்சையை சேர்க்குறேன். ரெண்டும் வறுந்து வரட்டும். முந்திரி செவந்துருச்சு நல்லா, திராட்சையும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்மளோட ரவையை போட்டு வறுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை அதே நெய்யில் போட்டு வறுத்துட்ருக்கேன். நல்லா வறுபடட்டும். வறுத்த ரவையில் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் கட்டி விழும், அதனால் கரெக்டாக கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் தான். நம்ம ட்ரெண்டியாக கேசரினா ஆரஞ்சு கலரில் பார்த்து பழகிட்டோம், அதனால் நான் இதை சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த கேசரி பவுடர் கலந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க தண்ணிக்கும் ரவைக்கும் சரியாக இருக்குது. ரவை நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் உடச்சி விட்ருக்கேன். இப்போ மீதி இருந்த நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிறேன். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கட்டி விழாமல் கைவிடாமல் கிளறணும். நம்ம நெய்யில் வறுத்துருக்கிறதுனால கட்டி விழாது, இருந்தாலும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏதாவது கட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம், உடஞ்சிரும் ஈஸியாக. பார்க்குறதுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பர்ஃபெக்டாக வந்துடும் ஆறின உடனே. இப்போ மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்ருக்கு. இதில் மெஷர்மெண்ட் தான் இம்பார்ட்டண்ட். 1 கப் ரவைனா 2 கப் சர்க்கரை, 3/2 கப் தண்ணி. இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா ரவை வெந்து வந்துருச்சு. இப்போது பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காயும் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதில் சேர்க்குறேன். இது நம்ம ஒரு நெய் தடவுன தட்டில் கொட்டி கூட துண்டாக போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு பவுலுக்கு எடுத்துகிட்டு தட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஆறின உடனே அதனோட ஷேப்லேயே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.